நம்ம தளபதி விஜய்க்கு கில்லிங்கிற ஒரு மெகா பிளாக்பஸ்டருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டுக்கு அப்புறம் அதே ரூட்ல பயணிக்கிறதுக்கு ரெண்டு வெற்றி படங்கள் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அந்த ரெண்டு வெற்றி படங்களையும் கொடுத்தவர் தான் இயக்குனர் பேரரசு. ஒன்று திருப்பாச்சி, இன்னொன்று சிவகாசி. ஸோ இந்த ரெண்டு படங்களை நம்ம தளபதி விஜய்க்கு வெற்றி படங்களாக கொடுத்தவர். அதுக்கப்புறம் அஜித், விஜயகாந்த், பரத், அர்ஜுன் இப்படி ட்ராக் மாறிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயை இயக்கிறதுக்கான வாய்ப்பே வரல. ஆனால் இப்போ பேரரசு அவர்கள் கொஞ்சம் ஃபீல்ட் அவுட் ஆனாலும் கூட விஜயை சந்தித்து கண்டிப்பாக அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற முனைப்பில் இருக்காராம். இப்போ அவரே அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் சமீபத்தில் தான் தளபதி விஜயை சந்தித்து ரெண்டு கதைகள் சொன்னேன், ஆனால் அந்த ரெண்டு கதைகளுமே அவருக்கு பிடிக்கல. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அதாவது சார், இப்போத்த ட்ரெண்டிங்க்கு முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமாக இருந்தால் மட்டும்தான் ரசிகர்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ அதை மனசில் வச்சு கொஞ்சம் இந்த எமோஷனல் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஆக்ஷனை அதிகப்படுத்திருக்க மாதிரியான ஒரு கதையை பண்ணி கொண்டு வாங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ வந்து என்னுடைய வழக்கமான பாணியில் இருக்க அந்த சென்டிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு இப்போ தளபதி விஜய்க்கு எப்படிப்பட்ட ஆக்ஷன் ஒத்து வருமோ அந்த மாதிரி ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கதை முடித்த உடனே மீண்டும் விஜயை சந்தித்து கதை சொல்லுவேன். கண்டிப்பாக நான் விஜய் படத்தை இயக்க போகிறது உறுதி. ஸோ அதை ஒவ்வொரு நிமிடமும் அதை மைண்டில் வச்சு தான் நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன். பார்ப்போம், இந்த கதை முடித்தோடனே நான் விஜய்கிட்ட போய் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு பேரரசர்கள் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ட்ரெண்டுக்கு பேரரசோட கதை விஜய்க்கு செட் ஆகுமா, பேரரசு வந்து இப்போதைய ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான ஆக்ஷன் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவாரா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கான்பாஸ் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.